ஹிட்மேன் அப்படி நம்ம எதுக்கு சொல்றோம்னா அதுக்கான காரணம் இப்ப தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் மறுபடியும் ஹிட்மேன் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 273 ரன்ஸ் சேஸ் பண்ண போது ரோஹித் சர்மா ரெண்டு முக்கியமான சாதனைகளை பிரேக் பண்ணியிருக்காரு. அது முக்கியமான சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 63 பதுக்கில் செஞ்சுரிய போட்டார்ல, செஞ்சுரினா சும்மாலாம் கிடையாது, ஸ்டார்டிங்லாம் வெறித்தனமானது. இது அப்படியான ஒரு ஓப்பனிங், அது ஃபயர் பேக்டு ஓப்பனிங், பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார் நம்ம ரோஹித் சர்மா. கூட இஷான் கிஷன் வர ஓப்பனிங் இறங்கினார். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சேவாகும் சச்சின் ஓப்பனிங் இறங்குவாங்க. சச்சின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் மேட்சை, ஆனால் சச்சின் வந்து ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்குள்ளேயே சேவாக் என்ன பண்ணுவார்னா ஒரு 50 ரன்ஸ் மேலே அடிச்சிருவார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா ஆடிருக்காரு. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். இந்த செஞ்சுரி மூலமாக ஒரு முக்கியமான ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. சச்சின் அப்படின்ற ஒரு லெஜண்ட் இருக்கார்ல, அவர் வந்து வேர்ல்டு கப்பில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் நமக்கு தெரியும். அவர் வந்து வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் 6 செஞ்சுரி போட்டிருக்காரு. அந்த ரெக்கார்டை தான் இப்போ ரோஹித் சர்மா பிரேக் பண்ணியிருக்காரு. இப்போது ரோஹித் சர்மா கிட்ட 7 ஓடிய வேர்ல்டு கப் செஞ்சுரி இருக்குன்னா பார்த்துக்கோங்க, ஒரு மிகப்பெரிய சாதனை அது. ஸோ இது இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு யாருமே பண்ணது கிடையாது. அது ரோஹித் சர்மா அசால்ட்டப் பண்ணிட்டாரு. 2015 ஓடிய வேர்ல்டு கப்பில் ஒரு செஞ்சுரி போட்டாருன்றது ஓகே. இது இல்லாமல் போன 2019 ஓடிய வேர்ல்டு கப்பில் 5 செஞ்சுரியை போட்டார். ஏன்னா போன வேர்ல்டு கப்பிலலாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வேறு மாதிரியான ஒரு ஃபார்மில் இருந்தார். இப்போது அந்த ஃபார்மை வந்து மீட் எடுத்துறாருன்னு தான் சொல்ல முடியும். அப்படியான ஒரு ஃபார்மில் இருக்கார் ரோஹித் சர்மா இந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில். இப்போ 7வது செஞ்சுரி போட்டார். அதுக்கப்புறமா ரோஹித் சர்மாவுடைய 31வது ஓடிய செஞ்சுரி இது. தேர்ட் மோஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விக்கி பாண்டிங் தான் 30 ஓடிய செஞ்சுரி வச்சுருந்தாரு, அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் சச்சின் முதல் இடத்துல இருக்கார் 49 ஓடிய செஞ்சுரியோட. 47 ஓடிய செஞ்சுரியோட கோலி 2வது இடத்துலையும் இப்போ ரோஹித் சர்மா 3வது இடத்துக்கு வந்தார். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், 1000 ஓடிய வேர்ல்டு கப் ரன்ஸ் அடிச்சிட்டாரு நம்ம ரோஹித் சர்மா. அதுவும் சீக்கிரமாகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டாரு. 19 இன்னிங்ஸ்லேயே அவர் அடிச்சார். ஆக்சுவலாக இந்த ரெக்கார்டை வந்து டேவிட் வார்னர் வச்சிருக்காரு. ஸோ டேவிட் வார்னர் ரோஹித் சர்மாவும் இப்போ இந்த ரெக்கார்டை அப்படியே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜாயிண்டாக 19 இன்னிங்ஸ்லேயே 1000 வேர்ல்டு கப் ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சச்சின் கிட்ட அந்த ரெக்கார்டு இருந்தது. 20 இன்னிங்ஸில் அவர் 1000 ஓடிய வேர்ல்டு கப் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அந்த ரெக்கார்டை இப்போது ரோஹித் சர்மா பிரேக் பண்ணிட்டார். அப்புறமா ரோஹித் சர்மா அப்படின்னு சொன்னோடனே சிக்ஸஸ் நம்ம சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் மோஸ்ட் சிக்ஸஸ் அப்படின்ற ஒரு பெருமை இப்போ ரோஹித் சர்மாவே சேர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்டான கிறிஸ் கெயில் 553 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. இப்போ அந்த ரெக்கார்டை தான் ரோஹித் சர்மா பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ 500+ சிக்ஸஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் அடிக்கிறது மிகப்பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் 500 வந்து இது வரைக்கும் யாருமே கிராஸ் பண்ணவே இல்லை. 476 இன்டர்நேஷ்னல் சிக்ஸ் வந்து ஷஹீத் அஃப்ரிட் இருக்கார்ல பாகிஸ்தானோட, அவர் தான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து டோட்டலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ரோஹித் சர்மா டாப்பில் இருக்கார். கிறிஸ் கெயில் அந்த ரெக்கார்டை 551 இன்னிங்ஸில் எடுத்தார். ஆனால் ரோஹித் சர்மா மோஸ்ட் இன்டர்நேஷ்னல் சிக்ஸஸை 473 இன்னிங்ஸில் எடுத்துட்டார். அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் சொன்னோம்ல, 1000 ஓடி வேர்ல்டு கப் ரன்ஸ் அப்படின்றது, அப்படி கிடக்கிற 4வது இந்தியன் பிளேயர்ன்ற பெருமை ரோஹித் சர்மா கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சச்சின், கங்குலி, விராட் கோலி அடிச்சிருந்தாரு. அந்த வரிசையில் ரோஹித்தை அணைஞ்சிட்டாரு. அதாவது இந்த ஆப்கானிஸ்தானுடைய பவுலர்ஸை பொழந்து கட்டிட்டார் ரோஹித் சர்மா ஸ்டார்டிங்ல இருந்தே. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மேட்ச். ஏன்னா மொதல் 10 ஓவரில் இந்தியாவுடைய ஸ்கோர் 94 கிட்ட போயிடுச்சு. அப்போது இஷான் கிஷனுடைய இண்டிவிஜுவல் ஸ்கோர் 11 தான், ஆனால் ரோஹித் சர்மா அப்போ 76 ரன்ஸ் அடிச்சிட்டார். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஸோ ரோஹித் சர்மா மறுபடியும் பேக் டு ஃபார்ம். அவர் இந்த ஒரே மேட்ச்ல இப்படி ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கு என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்.